தமிழ்னா நான் பிறந்ததுக்கு வந்து பெரிய பாக்கியம் எந்த மியூசியனாக இருக்கட்டும் எந்த தொழில நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் யூ ஹார்ட் டு ஒர்க் ஹார்ட் அப்போவே சின்னதுலேயே ப்ரில்லியுங்க ஏஆர் அப்போலாம் வந்து எங்களுக்கு ஒன்றுமே இல்லை நாங்கள் பீச்சில் நான் தனியாக உட்காந்து இருப்பேன் எல்லாரும் ஒரு இசையமைப்பாளர் தான் பார்க்குறாங்க ஆனால் நான் அவரை பார்த்தது வந்து ஒரு சித்தராக நான் ஒரு டிவைன் சோல் அவர்

நிறைய ஸ்ட்ரகல்ஸ் இந்த பிகினிங்லலாம் எனக்கு அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை ஸ்டாண்டு என்னுடைய ட்ரம்ஸ் நேரமுக்கு ஸ்டாண்டு இருக்காது ப்ராப்பராக ட்ரம் செட் இல்லை அதெல்லாம் வச்சு எப்படியோ இது பண்ணி எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரீமியர் எங்கள் அப்பா எஸ் எம் ஆனந்தன் அவர் வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ணி இப்போது ஒரு ட்ரக்கில் வந்து என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ட்ராவலிங் ஆகுது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோஸ் ரொம்ப ஜாஸ்தி இல்லாது சென்னை சங்கமம் இதில் தான் எல்லாேருக்கும் தெரிய வந்தது எப்படி ஒரு ஒவ்வொரு கிராமிய க பக்கஷன் அவங்களோட சேர்ந்து வாசிக்கிறது எல்லாம் தலைவரே பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார் பட்டு தான் அன்றைக்கி அவர் எனக்கு ஜீவமணின்னு கொடுத்தார் ஸோ அந்த டேலண்ட்டு தான் அங்கே எனக்கு இன்றைக்கி வந்து இந்த கலைமாமணி ஒரு ட்ரம்மருக்கு டெஃப்ரெண்ட்டாக யாருமே கொடுத்ததில்லை ஆனால் இது வந்து எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது தே சீன் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்களோட போய் வாச்த்துது அவங்களோட எப்படி வெரி சிம்பிள் அவங்கள நான் ஃபாலோ பண்ணேன் அவங்களுக்கு இந்த மாதிரி நான் நீ எனக்கு எவ்வளோ வாசிக்கணும்னா அப்படி தான் வாசிக்கணும் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை நீங்கள் என்ன வாசிக்கிறீங்களோ நான் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அந்த சிம்பிளாக அவங்கள ஃபாலோ பண்ணதை விட்டு எறும்பு மாதிரி முன்னேறி இப்போ பின்னாடி எப்படியே ஃபாலோ பண்ணி போயின்னே இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த கான்செப்டில் தான் நான் இது பண்ணுது டெஃபினட்டாக ஒர்க் இருக்கணும் இப்போது இந்த காலத்தில் வந்து எல்லாமே வந்து ஈஸியாகிடுச்சு மீடியா எல்லாமே இந்த ஃபுல் சப்போர்ட் இருக்குது அப்போல்லாம் வந்து எங்களுக்கு ஒன்றுமே இல்லை நாங்கள் பீச்சில் நான் தனியாக உட்காந்து வாசின்னு இருப்பேன் உழைக்கணும் சார் இந்த லெவலுக்கு வரணுன்னா நல்லா உழைக்கணும் அப்போ தான் அது தெரியும் ஸ்டேஜில் ஸ்டேஜில் வாசிக்கும் போது இப்போ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கானா இல்லையான்னு எந்த மியூசியனாக இருக்கட்டும் எந்த துறையில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் ரொம்ப சிம்பிள் உன்னை அப்படியே நீங்கள் வந்து டவுன் டு எழுத்தரைக்கணும் பூமியோடு சேர்ந்துக்கணும் பூமி ரொம்ப உயரமாக போய்ட்டு விழுந்துடக்கூடாது கீழே ஸோ இங்கே இருந்துக்கிட்டே அங்கே பார்த்து அங்கே இது பண்ணுறது தான் நல்லது ஃபஸ்ட்டு அம்மா எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது என் தங்கச்சி என் தம்பி என் நல்ல ஞாபகம் இருக்குது ஹைதராபாத் போவோம் எஸ்பி பாசனத்தோடு பேசன் பிரிட்ஜில் வண்டி ஸ்லோ பண்ணோம் எப்பவுமே ஸ்லோவாகும் அங்கே ஒரு பிரிட்ஜு வருது அந்த அதுக்காக ஸ்லோ பண்ணுவாங்க எந்த ட்ரெயினும் அந்த ஸ்லோ டைமில் எனக்கு ஃபுட்டு பார்சல் வரும் சார் வீட்டிலேருந்து லேட் ஆகிடும் அவங்க செய்கிறதுக்கு நாலரை மணி அப்போ ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ் அப்போ பேசன் பிரிட்ஜை தாண்டோன்னே ஆன் த ட்ராக்கு ஒவ்வொரு என்ட்ரன்ஸை நான் என் ஃப்ரெண்ட்ஸு சின்ன ராஜா எல்லோரும் இருப்போம் அப்படியே அந்த பாக்கெட் பாக்கெட் அப்படியே எனக்கு போடுவாங்க அதை கேட்ச் பண்ணி நாங்கள் அந்த மாதிரி என்னுடைய நான் லேட் நைட்டு புரோகிராமெலாம் போயிட்டு வந்தோடனே என் துணி துவைக்கிறது என் தங்கச்சி மோனாவும் பிரியாவும் அந்தமாதிரி அதே போல் என்னுடைய மனைவி கிருஷாணி எப்போ பார்த்தாலும் நான் ஃப்ளைட்டில் தான் தூக்கம் எனக்கு செகண்ட் ஹோம் இஸ் மை ட்ராவலிங் 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 ஷீ ஆல் தி டைம் ஷீ இஸ் அ லோன் அந்த லோனினஸ் குழந்த வர்ஷிக்காவுடைய எதிர்காலம் குமரன் அவங்களுக்குலாம் பாடம் சொல்லி கொடுத்து அது ரொம்ப ஐ எம் ரெலி அவங்களுடைய சப்போர்ட் இந்த அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ இது பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன் ஐயோ ஏஆரோட வந்து சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு ஒரு என்னுடைய சகோதரர் யங் யங் குட்டி தம்பி அப்போவே சின்னதுலேயே ப்ரில்லியுங்க ஏஆர் அந்த ப்ரோக்ராமிங்லேயே அந்த அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த டீட்டெயில் இருக்கும் என்ன ரெக்கார்ட் பண்ணாலும் அதனுடைய சூட்சம் என்னான்னு இ நோஸ் இ பாண்ட் வித் தட் ஜீனியஸ் ஸோ ரோஜா படத்துலேருந்து ஒவ்வொரு படத்தில் ரெக்கார்டிங் போய் வாசிக்கும் போது என்ஜாய் இந்த ஸ்டுடியோவில் ஜாலியாக இருப்போம் நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கிறேன் உன் கூட நான் வாசிக்கிறதுக்கு உன்னுடைய பர்கஷன் பிளேயராக எப்போவுமே இருப்பேன் உலகத்தில் பெரிய ஜாம்பான் யாருன்னு சொன்னாக்கா உஸ்தாத் ஜாக்கீர் ஹுசைன் அவர் வந்து ரிதம்ஸ் மெசஞ்சர் ஆஃப் ரிதம் தான் நான் கூப்பிடுவேன் அவர் அவர் ஒரு டிஃப்ரெண்ட் அவதாரங்க ஒரு ரிதம்காகவே பிறந்து எந்த குரூப்லேயும் போய் வாசிப்பார் தாளத்தில் என்ன தாளத்தை கொடுத்தாலோ அதை அழகாக வாசிப்பார் தாளத்தை தெரியாத ஆளுங்கிட்டே அவன் நல்லா அருமையாக உட்காந்து வாசிப்பார் அவங்களுக்கு என்ன வரமோ அதை வரைக்கும் வச்சு வாசித்து அந்த அந்த ஈவினிங் ஷோ வந்து ஒரு பெரிய கலை பெருசாக எடுத்துகிட்டு வருவார் அதுதான் அவர்கிட்ட நான் பார்த்தது ஸோ அவரோட வாசது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச என்னுடைய குருநாதர் பேம் அவரோட வாசது அதோட பெரிய விஷயம் அதே போல் திருலோக்குருத்து என்னுடைய குரு அவர் அவருனா நான் திருலோக் பாய் அவரோட நான் சேர்ந்து வாசது மியூசிக் அடிமையில் அது ஒரு பெரிய பாக்கியம் பிக்கு விநாயகராம் சார் ஆல் ஆல் தி ஜீனியஸ் அவங்களோடலாம் வாசது பெரிய பெரிய இது அப்பாவுக்கு தான் அப்பா வந்து அவருடைய கனவு அது சிவா ஆனந்தன் எஸ்எம் ஆனந்தன் பேரை உலகங்க எடுத்துன்னு போனேன்னு சொன்னார் அதே மாதிரி நான் அவருடைய கனவை நான் வாங்கியிருக்கேன் சார் இளையராஜா சார் வந்து எல்லோரும் ஒரு இசையமைப்பாளர் தான் பார்க்குறாங்க ஆனால் நான் அவரை பார்த்தது வந்து ஒரு சித்தராக நான் ஒரு டிவைன் சோல் அவர் ஏன்னா எனக்கு எனக்கு கொடிசாமியை வந்து வழிகாமிச்சர் அவர் தான் என்னுடைய மானசீக குரு அவர் அவருக்கு வந்து அவரோட வாசுதே ஒரு பெரிய பாக்கியம் ராஜான நிறைய இட்ஸ் கிரேட் அது வந்து என் தாத்தா சுந்தரம்பிள்ளை தாத்தா வந்து அவர் சித்த வைத்தியார் பௌர்ணமியானக்கா கிரா ஒரு கிரவுண்டு ஓப்பன் கிரவுண்டில் போயிட்டு நைட்டில் உட்காந்து தியானம் பண்ணுறது யோகா சில பிரேரணை பண்ணுவாங்க அவங்க அவங்க மருந்து தயாரிப்பார் அவர் அவருடைய பிளஸ்ஸிங்கோ போன ஜென்மத்தினுடைய கனெக்ஷனோ என்ன தெரியல நான் இந்த இப்போ நான் எப்போ போனாலும் யாருன்னா ஒரு மாஸ்டர் பார்த்தோன்னா அவங்க ரொம்ப க்ளோஸாக வருவாங்க அதே போல் அங் அவர் சித்தர்னு க்ளீனாக எனக்கு க்ளீனாக தெரியும் ரோட்டில் நடந்து போகிறவர் கூட அப்படி நின்றுடுவேன் நான் நின்றுட்டு பழத்தை வாங்கி போய் கொடுத்தாக்கா வான வானான்வாங்க அப்போயே தெரிஞ்சுக்குவேன் நான் இந்த மாதிரி அவர் வந்து ஒரு மகான்னு அதுக்கேற்ற மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன் எனக்கு நிறைய பேரோட கோடிசாமி தாத்தா தான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு குரு அதுக்கப்புறம் கிரிய பாபாஜி எங்கள் வீட்லேயே இருக்கார் பாபாஜி என் ஒய்ஃப் கம்ப்ளீட்டாக சரண் அவர் அவங்களோட சரணாக இருந்துச்சாச்சு இசையில் வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குறது ஆன்மீக தான் எவ்வளோ நம்ம சிம்பிளாக நம்ம இதுவாக இருக்கிறோமோ அவ்வளோவும் இது இந்த மியூசிக்கு ஸோ இது பூர்வீக ஜென்மத்தினுடைய இது அதனால தான் நான் போயிட்டு மானசுரூவர் மவுண்ட் கைலாஷ்லேயே போய் ட்ரம்மு சின்ன ரெண்டு பீஸ் எடுத்து போய் வாசித்தாங்க அது பெரிய பாக்கியம் அது இளராஜா சார் வந்து எல் சுப்பிரமணியம் சாருக்கு வந்து இந்த தாத்தா கொடிசாமி தாத்தா பற்றி சொல்லியிருந்தார் கதை நான் பக்கத்தில் இருந்து கேட்டு மனசில் பட்டுச்சு இவரை போய் பார்க்கணும்னு அதே போல் எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் சாம் ஜோசப் அங்கோட வந்து திருச்சியூரில் ப்ரோக்ராம் அதை முடிச்சுட்டு நைட்டு தூங்காத பஸ்ஸில் நின்று ட்ராவல் பண்ணி பாலக்காடு வந்து வந்து ஒரு டாக்ஸி எடுத்து பொள்ளாச்சியிலேருந்து புறவேப்பாளையம் போய் அந்த புறவேப்பாளையத்தில் அந்த மகானை போய் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரே சிரிப்பு தாத்தா சிரிச்சுட்டு என்னை குளிக்க சொன்னார் குளிச்சுட்டேன் நீ அங்கே படுனார் படுத்தாக்கா எனக்கு டீராஜந்திரன் இங்கே எனக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க ஃப்ளைட்டு அவருடைய படத்துக்கு இங்கே வரத்துக்கு ஸோ நான் தாத்தா கிட்டே சொன்னேன் தாத்தா இந்த மாதிரி இங்கே ரெக்கார்டிங்க்கு புக் பண்ணியிருக்காங்க டிக்கெட்டு நான் ஆகணும் உனக்கு என்ன வேலை இருக்குன்னார் நீங்கள் படு போகாத உனக்கு வேலை இல்லை அங்கேன்னார் கேட்கல நான் அவர்கிட்ட அப்படியும் உத்தரவை வாங்கிட்டு அமாவாசைக்கு வானார் திருப்பி நேராக மெட்ராஸ் போனேன் ஃப்ளைட் ஏர்போர்ட்லேருந்து நேராக ஸ்டுடியோ போனால் போட்டி கிடக்குது ஸ்டுடியோவை ரெக்கார்டிங்கே இல்லை கேன்சல் ஆகிட்டு எல்லாமே அப்போ தான் உணர்ந்தேன் அட 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 அங்கேயே எனக்கு சொன்னார் உனக்கு என்ன வேலை இருக்காங்கன்னு அவர் பேசி கேட்கலையேன்னு அம்மாவாசை அமாவாசையிலேருந்து வாழ்க்கையில் கண்டினியூ இன்றைக்கும் நான் போயின்ட்டுருக்கேன் நான் ஒவ்வொரு நிமிஷமும் என் கூட அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள மனசில் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம்னு நான் அவங்கள நினச்சின்னு தான் இருக்குது ஒரு ஒரு ட்ராக் போயின்ட்டு இருக்கான் அது கச்சேரியில் வாசிக்கும் போது அவங்கள கூப்பிடுது ஜாலியாக நீங்கள் வந்து வாசிங்களேன் எங்களோட இந்த சோழரில் நீங்களே வந்து வாசிங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களோட சே அவங்கள அவங்க வந்து அவங்க தான் வந்து வாசிக்கிறாங்க ஆக்சுவலாக அதுக்கு காரணம் சொல்லணுன்னாக்கா எங்கள் அம்மா அப்பா தான் சொல்லணும் ஏன்னா கடவுளை வந்து எனக்கு இந்த கண் இந்த உருவத்தை உருவாக்குறதே என் தாய் தான் அவங்க தான் என்னுடைய கடவுள் அவங்க அவங்கள தான் நான் பார்த்தேன் நான் ஏன்னா கடவுள் வந்து நமக்குள்ளே இருக்கார் ஸோ காட் இஸ் எவ்ரிவேர் பேர் பட் மை ஃபாதர் அண்ட் மதர் ஒரு தமிழ்னா நான் பிறந்ததுக்கு வந்து பெரிய பாக்கியம் தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொரு ஊர்லேயும் போய் வாசிக்கும் போது ரொம்ப பெருமையாக நான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு இருந்தேன் ஆனால் அப்புறம் யோசித்தேன் ஏன் நம்ம இந்திய நாட்டிலேருந்தே நம்ம அங்கே போய் கொடி கட்டிகிட்டு வரலாமேன்னு சொல்லி தான் நான் இங்கேருந்து போய் வாசித்துட்டு நல்ல தமிழ்நாட்டுக்கு நல்ல பேரை கொடுத்துட்டு வர்றது ஸோ ஐ அம் வெரி ஹாப்பி ஆஸ் எ தமிழர் நான் ஏன்னா நம்ம கலாச்சாரம் நம்மளுடைய சவுத்தில் இருக்கிற அந்த ஃபேமிலி இதெல்லாம் ரொம்ப அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இது வாட்ச் வாட்செட் வெரி விவேகத்தில் வரப்போகிறேன் பாருங்கள் அடுத்து அச்சீவ் பண்ண விஷயம் வந்து நான் எனக்கு இருக்கிற இந்த ஒழுங்கின்று இருக்கிற இந்த லயம் அந்த லயத்தை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது பக்கெட்டில் அந்த வாட்டர் ட்ராப்ஸு நேச்சுரல் நேச்சுரல் இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லி கற்று கொடுத்துக்கணுமே இல்லை அந்த சத்தம் இருந்துகினே இருக்கட்டும் அவங்களுக்கு அவங்க நடந்து போகும்போது கூட டக் 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 அந்த ஓசோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நான் வான் ட்ரான்ஸ்ஃபர் திஸ் டெக்னிக் நான் என்ன அனுபவிச்சேன் சின்ன வயசுலேருந்து ஒரு தண்ணி ஒரு ஒரு ட்ராப்லேயோ அப்படின்னு நின்று யோசிச்சுருப்பேன் அதுக்கு நட்டுகு நட்டுவில் என்ன பண்ணலாம் அந்த கேப் ரொம்ப ஸ்லோ பண்ணுவேன் டாக் டாக் நம்ம அந்த மாதிரிலாம் எவ்வளோ வருது அந்த மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணி அந்த டெக்னிக் என்னுடைய குருகுலம் ஐ வாண்ட் டு ஷேர் தட் தட்ஸ் மை அம்பிஷன் உலகத்தமிழருக்கு நான் சொல்ல வேண்டியது என்னுடைய ட்ரம் எப்போவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஜீவனாக இருக்கும் தான் கலைஞர் ஐயா வந்து எனக்கு ஜீவமணி என்று அன்னைக்கு அவர் அவரே சொல்லிட்டார் அது அது ஜீவத்தோடு உங்களுக்கு எல்லாருக்கும் எப்பவுமே இருக்கும் அண்ட் வாழ்க வளமுடன் பி லைட் யூல் பி பிரைட்